இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜராணி எபிசோடில் வந்துட்டு செந்திலுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி பரந்தாமன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே பெரிய கலவரத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அவர் கூட இப்போ கூட்டணியில் வந்து யார் சேர்ந்திருக்காருன்னா ஏற்கனவே வந்து எதிரியாக இருக்க கருணாகரன். இவங்களுக்கும் நம்ம சரவணன் குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு தான் இருந்தது. அது தெரிஞ்சுமே வந்து செந்தில் வந்துட்டு பரவாயில்லன்னு தான் இருக்கிறாங்க. அதை எவ்வளவோ சரவணன் எடுத்து சொல்லியும் அவர் வந்து திருத்திக்கிற மாதிரி தெரியல. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மனநிலையை தான் இருக்கிறாரு. இதோட கண்டினியூஷனாக நாளைக்கு எபிசோடில் வந்துட்டு நம்ம அர்ச்சனா பரந்தாமன் கொடுத்த அந்த டின் டப்பாவை வந்துட்டு கொண்டு போய் சரவணனோட கடையில் கொண்டாந்து வைக்க போகிறாங்க. அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது எதுவுமே தெரிஞ்சுக்காமல் அவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக அதை போய் சரவணன் கடையில் போய் தெரியாமல் வச்சுட்டு வர போகிறாரு. வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பரந்தாமன் கிட்டே ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே செந்திலுக்கு தெரியாமலே நம்ம அர்ச்சனா வந்து பண்ணிடுறாரு. நம்ம புருஷன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் வந்து சுயநலமாக யோசிச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டின்ல வந்துட்டு ஃபுல்லாகவே கெட்டு போன ஆயிலாக தான் இருக்க போகுது. கெட்டு போன பொருளை வந்துட்டு இவங்க சமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்காக அவர் பிளான் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் செந்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரவணனை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. சரவணன் என்ன தான் பேச ட்ரை பண்ணாலும் அது கேட்குற மனநிலைமையில இல்லை. இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு எபிசோட ஹைலைட்டாக இருக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.